அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், இன்று மதமாற்றம் இந்த தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் படுவேகமாக நடைபெற்று வருகிறது. மதமாற்ற கொடுமைக்கு ஒரு சிறுவி தன்னுடைய உயிரை கொடுத்துள்ளார். ஆனால் இங்கு மதமாற்றம் நடக்கவில்லை என்று பல்வேறு தலைவர்களும் பேசி வருகின்றார்கள். போலி மதச்சார்பின்மைவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். மதமாற்றம் என்பது மிரட்டியும் ஆசை கட்டியும் மட்டும் மாற்றுவது அல்ல. அப்பாவிகளை ஏமாற்றி திருவள்ளுவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர், விவேகானந்தர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்துள்ளார். இப்படியெல்லாம் பொய் சொல்லி அப்பாவிகளின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி மதம் மாற்றுவதும் குற்றமே. அதுபோல ஏழைகளை கஷ்டப்படுபவர்களை உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறோம் என்று சொல்லி மதம் மாற்றும் நோக்கத்துடன் அவர்களை அணுகி அவர்கள் மதத்தில் அவர்களுடைய மனதில் மதம் மாற்ற விதைகளை விதைப்பதும் திட்டமிட்ட மதம் மாற்றமே. இப்படி பல வகைகளில் ஏமாற்றி துரோகமாக வஞ்சகமாக மதம் மாற்றும் செயல்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஒரு துண்டு பிரசுரத்தை பார்த்தேன். அதில் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்த விவேகானந்தரை நீங்கள் பின்பற்றுங்கள், விவேகானந்தர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்துள்ளார், அப்படிப்பட்ட விவேகானந்தரால் புகழப்பட்ட கிறிஸ்தவ மதத்திற்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படி விவேகானந்தர் சொல்லுவதால், அப்படிப்பட்ட ஞானியே சொல்லிவிட்டார் என்பதால் நீங்கள் எங்கள் மதத்துக்கு வாருங்கள் என்று கூறுபவர்களே, உங்களை குறித்து விவேகானந்தர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அதையும் சொல்லுகிறேன். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இந்த பதிவில் கிறிஸ்தவ மதம் மாற்றம் குறித்து சுவாமி விவேகானந்தர் கூறிய சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அன்பர்களே, எந்த மதத்தையும் தவறாக பேசுவது நமது நோக்கமல்ல. ஆனால் என்னுடைய மதத்தை குறித்து, என்னுடைய தர்மத்தை குறித்து கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அன்பர்களே, இந்த வீடியோ சற்றே நீளமான வீடியோ. வீடியோ முழுவதையும் பாருங்கள், பிடித்திருந்தால் பகிருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுவாமி விவேகானந்தர் சில இடங்களில் இயேசு கிறிஸ்து குறித்து உயர்வாக பேசிய சில தொகுப்புகளை ஞானதீபத்திலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டி ஹிந்து துறவியான விவேகானந்தரே இயேசுநாதரை உயர்வாக குறிப்பிட்டுள்ளார், அதனால் நீங்களும் அவரை வணங்குங்கள், மதம் மாறுங்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அது குறித்து துண்டு பிரசுரங்களை வெளியிடுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் இயேசு குறித்து மட்டுமல்ல, புத்தர், மகாவீரர் உள்ளிட்ட ஞானிகளையும் புகழ்ந்துள்ளார். அது ஹிந்து மதத்தின் சிறப்பு. நன்மைகள் எங்கிருந்தாலும், நல்லதை யார் சொன்னாலும் அதை வாழ்த்தி வரவேற்பதும் பாராட்டுவதும் ஹிந்து தர்மத்தின் பண்பாடு. சுவாமி விவேகானந்தர் ஒருவரை புகழ்ந்தார் என்பதற்காக மதம் மாறி அவர்களை வழிபடச் சொன்னார் என்று எடுத்துக்கொண்டால் நாம் விவேகானந்தர் குறித்து சரியாக படிக்கவில்லை என்று பொருள். அவர் ஒருபோதும் மதமாற்றத்தை ஆதரித்தவர் இல்லை. மதமாற்றத்தை ஒரு சமுதாய கொடுமையாகவே சுவாமி விவேகானந்தர் பார்த்தார். கோச்சொற்பொழிவில் சுவாமி விவேகானந்தர் கூறினால், உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு, விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் அளித்த நாட்டைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமிதம் படுகிறேன். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில்கள் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபில் எஞ்சி நின்றவர்களை மனமாற தழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். பெருமைமிக்கு ஜெராஸ்ட்ரி மதத்தினரில் எஞ்சியவர்களுக்கு அடைக்கலம் அளித்து இன்றும் பேணி பாதுகாத்து வருகின்ற மதத்தைச் சேர்ந்தவன் என்ற பெயரில் நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று விவேகானந்தர் குறிப்பிட்டார். மற்ற மதங்கள் செய்யும் கொடுமைகள், அப்படி வந்தவர்களுக்கு ஹிந்து தர்மம் எப்படி அடைக்கலம் கொடுத்தது என்பதை விவேகானந்தர் விளக்கி. சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சுவாமி விவேகானந்தர், மதங்களிடையே சகிப்புத்தன்மையும் ஏதோ சிறிது அனுதாபமும் உலகில் எஞ்சியிருக்கிறது என்று சொன்னால், அது ஆரியர்களின் பூமியான இந்தியாவில் தான், வேறு எங்கும் இல்லை. இங்கேதான் மற்ற மதத்தவர்களுக்கு நாம் வழிபாட்டு தலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம், வழிபட உரிமை கொடுத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டு பக்தி யோகம் குறித்து சுவாமி விவேகானந்தர் பேசும்போது, இயேசுவின் மீதிலும் மோட்சம் அடையலாம் என்பது குறித்து நீங்கள் சொல்லும்போது நான் அவற்றை ஆமோதிக்கின்றேன், எல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் கிறிஸ்தவம் தவிர வேறு உண்மையான மதம் இல்லை என்றும், எங்கள் நூல்களைத் தவிர வேறு தெய்வீக நூல்கள் இல்லை என்றும் நீங்கள் கூற வரும்போது நிறுத்துங்கள். உங்கள் கதவை நீங்கள் அடைக்கும் போது, பிற மதங்களின் உண்மைகளை ஏற்க நீங்கள் மறுக்கும் போது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவேன். ஒரு மதம் மற்ற மதங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் போது அது எதிர்மறையான ஆபத்தை
பின்பற்றுகிறது என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வேதாந்த தத்துவம் குறித்து பேசிய சுவாமி விவேகானந்தர், இந்தியா ஒன்றுதான் வெளிநாடுகளை ஆக்கிரமிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? எங்கள் நாட்டுக்கு போதகர்களை அனுப்புபவர்கள் மக்களுக்கு உதவிகள் செய்யட்டும், எங்களை கெடுக்க வேண்டாம். இவர்கள் ஹிந்துக்களை ஏன் ஆக்கிரமிக்க நினைக்க வேண்டும்? ஹிந்துக்கள் எந்த நாட்டிற்காவது தீங்கு செய்ததுண்டா? தத்துவம், விஞ்ஞானம், மதம் குறித்து உலகத்துக்கு கற்பித்திருக்கின்றோம். காட்டு மிராண்டி கூட்டங்களை நாகரீகம் பெறச் செய்திருக்கின்றோம். இதற்கு பிரதி உதவியாக கிடைத்தது கொலையும் கொடுங்கோன்மையும் அஞ்ஞானிகள் பாவிகள் என்ற சொற்களும் தான். இந்தியா குறித்து மேலை நாட்டினர் எழுதிய நூல்களையும் யாத்ரீகர்கள் புனைந்துள்ள கதைகளையும் பாருங்கள். எந்த கெடுதலை செய்ததற்காக அவர்கள் இந்துக்கள் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தெரிவிக்கிறார்கள் என்று விவேகானந்தர் கேள்வி எழுப்பு. யாழ்ப்பாணத்தில் வேதாந்தம் என்ற தலைப்பில் பேசிய சுவாமிஜி, உலகின் எந்த மதத்துடனும் நமக்கு விரோதம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனி வழிகள் உள்ளது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து சிலர் இங்கு வந்து இது ஒன்றுதான் எல்லோருக்குமான வழி என்று சொல்லி அதையே பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தும் போது நான் அவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். உங்களை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தான் வருகிறது. இவர்கள் காட்டும் அன்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தங்கள் வழியிலிருந்து மாறுபட்ட பாதையை பின்பற்றுபவர்களை பொறுக்க முடியாத இவர்களால் எப்படி அன்பை போதிக்க முடியும்? உலகின் எந்த மதத்துடனும் புத்தர், இயேசு, முகமது என்று எந்த மகானை வழிபடச் சொன்னாலும் அவர்களுடன் நமக்கு எந்த சண்டையும் இல்லை. நாம் அவர்களிடம், வாருங்கள் சகோதரர்களே, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் என் வழியில் செல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அது என் இஷ்டம். உங்கள் வழி நல்லதாக இருக்கலாம், சிறந்ததாக இருக்கலாம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த வழி எனக்கு ஆபத்தாக இருக்கலாமே என்று விவேகானந்தர் பேசினார். எதிர்கால மதம் வேதாந்தமா என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஒரு கிறிஸ்தவ மத போதகர் என்னிடம் வந்து, நீங்கள் ஒரு மகாபாவி என்று கூறினார். ஆம், அதனால் என்ன என்று கேட்டேன். அவர் என்னிடம், நீங்கள் நரகத்துக்கு செல்லுவீர்கள், நீ பாவி என்பதால் என்று சொன்னார். சரி, பரவாயில்லை, வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட நான் மீண்டும் திருப்பி அவரிடம் கேட்டேன், ஐயா, நீங்கள் எங்கு செல்லுவீர்கள், சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா என்று கேட்டேன். அப்போது அவர், நான் சொர்க்கத்துக்கு செல்லுவேன் என்று சொன்னார். அப்போது நான் சிரித்து கொண்டே, அப்போது நான் சொர்க்கம் வர விரும்பவில்லை, நான் நரகத்துக்கே சென்று விடுகிறேன் என்று கூறினேன். அதுக்கு பின்னர் அந்த போதகர் என் வழியில் வந்ததில்லை. நீங்கள் தொலைந்தீர்கள், எங்களை பின்பற்றுங்கள், இயேசு உங்களை காப்பாற்றுவார் என்று கூறுவது வெறும் மூடநம்பிக்கை இல்லையா? இது உண்மை என்றால் கிறிஸ்தவ நாடுகளில் கொடுமையும் பாவமும் எங்குமே இருக்கக்கூடாது. ஆர் ஹியூம் என்பவர், இந்தியாவில் பாதிரிகள் செய்வது நியாயமானது, வெளிநாடுகளில் இந்தியா குறித்து சுவாமி விவேகானந்தர் பேசியது தவறு என்று தெரிவித்தார். அவருக்கு பதிலளித்து சுவாமிஜி ஒரு கடிதத்தை எழுதினார். அதில், அன்பு சகோதரா, முதலில் நீங்கள் என் மதம் குறித்து என்ன நினைத்தாலும் சரி, எந்த மதத்தையும் அதை தோற்றுவித்தவரையும் குறை கூறுபவன் அல்ல நான். எல்லா மதங்களும் எனக்கு புனிதமானதே. எந்த மதத்துக்கும் நான் எதிரானவன் கிடையாது. எந்த மதத்துக்கு எதிராக நான் பேசியதும் இல்லை. ஆனால் ஒரு நாளும் இந்தியாவை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முடியாது என்று நான் கூறியதுண்டு. அதை இப்போதும் வலியுறுத்துகிறேன். கீழ் வகுப்பு மக்களின் நிலையை கிறிஸ்தவம் சீரமைக்கிறது என்று கூறுவதை நான் மறுக்கிறேன். தென்னிந்திய கிறிஸ்தவர்களில் பெரும்பாலோர் கத்தோலிக்கர்களாக மட்டுமில்லை, அவர்கள் தங்கள் ஜாதி அடையாளத்துடனே இருக்கிறார்கள். ஜாதியை சொல்லி அந்த ஜாதி கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள். தங்கள் ஜாதியில் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று கிருஷ்ணா மிஷனின் வங்க பத்திரிகையான உத்போதனில் எழுதிய கீழே நாடும் மேலே நாடும் என்ற கட்டுரையில் இந்தியாவிற்கு இயேசு வந்துவிட்டார் என்று சிலர் டமாரம் அடிக்கின்றார்கள். ஐயோ என் நண்பர்களே, நீங்கள் நினைப்பது போல் இயேசுவும் வரவில்லை, யகோவாவும் வரவில்லை, அவர்கள் வரப்போவதும் இல்லை. இப்போது அவர்கள் தங்கள் வீட்டை காப்பாற்றுவதில் முனைந்துள்ளார்கள். நம் நாட்டுக்கு வர அவர்களுக்கு நேரமில்லை. நம் நாட்டில் அதே சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே அன்னை காளி ஆட்டு பலியை ஏற்றுக் கொண்டிருக்கிறாள். கண்ணன் புல்லாங்குடலை இசைக்க செய்கிறான். அதே சிவபெருமான் காளை வாகனத்தில் அமர்ந்து உடுக்கை ஒலியை எழுப்பிக் கொண்டு சுமத்ரா, போர்னியோ, செலிப்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இங்கெல்லாம் சென்றார். இன்னொரு பக்கம் திபெத், சீனா, ஜப்பான், சைபீரியா நாடுகளுக்கு சென்றார். இன்னும் பல நாடுகளுக்கு அவர் பயணம் செய்தபடி உள்ளார். அதே காளி தேவி சீனாவிலும் ஜப்பானிலும் வழிபடப்படுகிறாள். அதோ அந்த இமயத்தை பார்க்கிறீர்களே, அதன் வடபகுதியில் தான் கைலாயமலை அமைந்துள்ளது, சிவபெருமானின் முக்கிய உறைவிடம்.
அதை 10 தலைகளும் 20 கரங்களும் கொண்ட ராவணனால் அசைக்க கூட முடியவில்லை. அதை இந்த பாதிரிகள் அசைத்து பார்க்க போகிறீர்களா? இந்திய மண்ணில் அதே பழம்பெரும் சிவபெருமான் உடுக்கையை ஒலித்துக் கொண்டே இருக்கின்றார், இருப்பார். அன்னை காளி மிருகபலியை என்றென்றும் பெற்று வருவாள். ஆசை கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே இருப்பான். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போய் தொலையுங்கள். கையளவு மக்களான உங்களுக்காக பொறுத்து பொறுத்து நாடே நாசமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு மனம் போனபடி வாழ்வதற்கான இடத்தை பார்த்து செல்ல வேண்டியதுதானே. ஆனால் போக மாட்டார்கள். சிவனின் உப்பை தின்றுவிட்டு அவருக்கே துரோகம் செய்து இயேசுவின் புகழ் பாடுவார்கள் என்று சுவாமிஜி. மேரி ஹேல் என்ற அமெரிக்க பெண்மணிக்கு சுவாமிஜி எழுதிய ஒரு கடிதத்தில், தத்துவங்களை பொறுத்தவரை உலகத்தின் எந்த நாட்டினரும் ஹிந்துக்களுக்கு வழிகாட்ட முடியாது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து இங்கு வந்து சேரும் எல்லா ஆசாமிகளும் பழைய முட்டாள்தனமான வாதத்தை கையாளுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் வலிமையாக செல்வமிக்கவர்களாக இருக்கிறார்கள், ஹிந்துக்கள் அவ்வாறு இல்லை, எனவே ஹிந்து மதத்தை விட கிறிஸ்தவம் சிறந்தது என்கிறார்கள். ஹிந்துக்கள் இதற்கு மிக பொருத்தமான பதிலை அளிக்கிறார்கள். ஆம், அந்த காரணத்தால் தான் ஹிந்து ஒரு மதம் ஆகிறது, கிறிஸ்தவம் மதம் ஆகாது என்று. சிக்காகோவில் பேசும்போது சுவாமிஜி எங்களிடம் அழுத்தம் திருத்தமாக கிறிஸ்தவத்துக்கு மாறுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏன் மாற வேண்டும் என்று கேட்டால், கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் செல்வச் செழிப்புடன் இருக்கின்றன என்கிறார்கள். நாங்கள் எங்களை ஒரு முறை பார்த்து கொள்ளுகிறோம், இங்கிலாந்தையும் பார்க்கிறோம். ஆம், உண்மைதான், உலக கிறிஸ்தவ நாடுகளில் இங்கிலாந்து செல்வம் மிக்கதாகவே உள்ளது. ஆனால் அவர்களின் கால்களின் கீழ் 250 கோடி ஆசியர்களின் கழுத்துக்கள் நெறிபட்டு கிடக்கின்றனவே. சக மனிதர்களின் கழுத்துக்களை வெட்டித்தான் கிறிஸ்தவ நாடுகள் செல்வ வளம் மிக்கதாய் மாறின. இப்படிப்பட்ட விலை கொடுத்து ஹிந்து ஒரு நாளும் பணக்காரனாக விரும்ப மாட்டான் என்று சுவாமிஜி தெரிவித்தார். கலிபோர்னியாவில் என் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் சுவாமிஜி பேசியதாவது, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதில் தான் உங்கள் நன்மை இருக்கிறது. அதற்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் தான் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் ஹிந்துக்களாக இருக்கும் வரை உதவுவதில் எந்த பயனும் இல்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு இனங்களின் வரலாறு தெரியாது. இந்தியர்கள் தங்கள் மதத்தையும் சமுதாய அமைப்பையும் மாற்றுவார்களானால் இந்திய நாடே இருக்காது. இந்தியாவின் உயிர் நாடியே இங்குள்ள மதம்தான் என்று. சிக்காகோ சென்று வந்த சுவாமிஜிக்கு பல இடங்களிலும் வரவேற்பும் பாராட்டு கூட்டங்களும் நடத்தப்பட்டன. அதில் சென்னையில் நடைபெற்ற பாராட்டு கூட்டத்துக்குத்தான் முதலில் நன்றி தெரிவித்து சுவாமிஜி கடிதம் எழுதினார். அதில், ஒவ்வொரு கிறிஸ்தவ குழந்தைகளும் ஹிந்துக்களை இழிந்தவர்கள், உலகில் பயங்கரமான பேய்கள் என்றும் அழைக்கும்படி பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏன் இயேசுவின் சீடர்களுக்கு ஹிந்துக்கள் என்ன துரோகம் செய்து விட்டார்கள்? ஹிந்துக்களை வெறுக்க வேண்டும் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளி சிறுவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடங்களின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் குழந்தை பருவம் முதல் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு காசையும் கிறிஸ்தவ மத பிரச்சார அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். உண்மைக்காக வேண்டாம், தங்கள் பிள்ளைகளின் நல்ல ஒழுக்கத்திற்காவது இதை பாதிரிகள் தடுக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட குழந்தைகள் இரக்கமற்றவர்களாக கொடியவர்களாக வளர்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஹிந்து மதத்திற்கு எதிராக சென்னையில் வெளியிடப்பட்டுள்ள நூல்களை பாருங்கள். கிறிஸ்தவ மதத்தை எதிர்த்து ஒரு ஹிந்து இதுபோல் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் பாதிரிகள் பழிக்கு பழியாக நெருப்பை உமிழ்ந்திருப்பார்கள் என்றவர். ஐரோப்பிய பயணம் என்ற தன்னுடைய கட்டுரை உத்போதன் பத்திரிகையில் வெளிவந்தது. அதில் இயேசு என்று ஒருவர் இருந்தாரா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. இயேசுநாதர் பிறந்ததாக கூறப்படும் காலத்தில் ஜொசீபஸ், பிலோ என்று 2 வரலாற்று ஆசிரியர்கள் யூதர்களின் சிறு சிறு பிரிவினரை பற்றி கூட எழுதி வைத்துள்ளார்கள். ஆனால் இவர்கள் இயேசு குறித்தோ, கிறிஸ்தவ மதம் குறித்தோ, நீதிபதி இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டது குறித்தோ எதுவுமே எழுதவில்லை. ஒரு குறிப்பு கூட இல்லை. ஜொசீபஸின் நூலில் ஏதோ ஒரு இடத்தில் இது போன்ற ஒரு குறிப்பு இருந்தது. அதுவும் பின்னர் இடைச்செருகல் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று விவேகானந்தர். சுவாமிஜி சுரேந்திரநாத் சென் என்ற தன்னுடைய நண்பரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது, நான் இங்கிலாந்திலிருந்து திரும்பி வரும்போது கப்பலில் வைத்து ஒரு கனவு கண்டேன். மத்திய தரைக்கடல் வழியாக எங்கள் கப்பல் வந்தபோது ஒரு வயதான ரிஷி போன்ற ஒருவர் என் கனவிலே வந்தார். அவர் என்னிடம், எங்களை பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார்.
நாங்கள் இந்தியாவின் புராதன ரிஷிகளான தேரோபுத்தர்களின் வழி வந்தவர்கள். நாங்கள் போதித்த உண்மைகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசு என்ற ஒருவரால் போதிக்கப்பட்டதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையில் இயேசு என்று ஒருவர் பிறக்கவே இல்லை. இந்த இடத்தை நீங்கள் தோண்டி பார்த்தால் அதற்கான ஆதார உண்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார். நான் எந்த இடத்தை தோண்ட வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் துருக்கியைச் சேர்ந்த ஒரு பகுதியை காட்டி, இதோ இங்கேதான் என்று சொன்னார். நான் விழித்து எழுந்தவுடன் கப்பலின் மேல் தளத்திற்கு சென்று கேப்டனிடம் கேட்டேன், தற்போது எந்த பகுதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்று. கேப்டன் சொன்னார், அதோ பாருங்கள், அங்கேதான் துருக்கியும் கிரீட் தீவுகளும் உள்ளன என்றார். இது வெறும் கனவுதானா அல்லது இதில் வேறு ஏதாவது உண்மை உள்ளதா? யாருக்கு தெரியும்? சிக்காகோ சென்று திரும்பியதற்கு ஹிந்துக்கள் அளித்த பாராட்டிற்கு பதிலளித்த சுவாமி விவேகானந்தர், என் நாட்டின் அருமை மக்களே, நான் இங்கு அமெரிக்காவில் ஓராண்டுக்கு மேலாக இருக்கிறேன். ஏறக்குறைய இங்குள்ள சமுதாயத்தின் எல்லா மூளை முடுக்குகளையும் பார்த்து விட்டேன். அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்த பின்னர் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், பாதிரிகள் கூறுவது போல அவர்கள் தேவர்களும் அல்ல, அவர்கள் பிரச்சாரம் செய்வது போல ஹிந்துக்கள் பேய்களும் அல்ல. ஹிந்துக்களின் ஒழுக்கமின்மை, குழந்தைகளை கொல்லுவது, திருமண முறையில் தீமைகள் குறித்தெல்லாம் பாதிரிகள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லது. சில நாடுகளின் உண்மை நிலையை படம் பிடித்து காட்டினால் பாதிரிகள் ஹிந்து சமூகம் குறித்து சொல்லி இருக்கின்ற கட்டு கதைகளெல்லாம் மங்கி போய்விடும் என்று. கிருஷ்ண மிஷனின் ஆங்கில பத்திரிகையான பிரபுத்த பாரதம் என்ற பத்திரிகைக்கு சுவாமிஜி விவேக் பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ளலாமா என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு சுவாமி, கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம், சேர்த்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் நாம் நம்முடைய எண்ணிக்கையில் குறைந்து போவோம். ஒருவன் ஹிந்து மதத்தை விட்டு விலகுவானால் நமக்கு ஒரு எண்ணிக்கை குறைவதுடன் எதிராளி ஒருவன் அதிகரிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? முகமதிய கிறிஸ்தவ மதங்களில் சேர்ந்த பெரும்பாலான இந்தியர்கள் அவாளுக்கு அஞ்சியே மாறியிருக்க வேண்டும், அல்லது அப்படி வாளுக்கு அஞ்சி மாறியவர்களின் மரபிலேயே தோன்றியிருக்க வேண்டும். இவர்களை எந்த துன்பத்திற்கும் ஆளாக்குவது சரியல்ல என்பது என் தெளிவு. பிறவியிலேயே பிற மதத்தவர்களாக இருப்பவர்கள் குறித்து நீங்கள் கேட்கலாம். அவர்களும் கூட்டம் கூட்டமாக பண்டை காலத்தில் மதம் மாற்றம் செய்யப்பட்டவர்களே என்பதை புரிய வேண்டும். அது இன்றும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இசைந்த மனதுடன் தாய்மதம் திரும்புபவர்களுக்கு பரிகார பூஜை சடங்குகளை நடத்த வேண்டும். ஆனால் காஷ்மீர், நேபாளம் போன்ற பகுதிகளில் படையெடுப்புகள் காரணமாக பிற மதங்களுக்கு தழுவியர்களுக்கும் புதிதாக நம் மதத்தில் வர விரும்புபவர்களுக்கும் எந்த பரிகார சடங்குகளும் கூடாது என்று விவேகானந்தர் கூறியவற்றை கேட்டீர்களா? இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? அன்பர்களே, நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுங்கள், நாங்கள் எங்கள் மதத்தை பின்பற்றுகிறோம், இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்கள் மதத்தை எங்களிடம் திணிக்க பார்க்காதீர்கள். இந்த நாட்டின் மக்களை மதம் மாற்றிய நீங்கள் இப்போது திருவள்ளுவரையும் விவேகானந்தரையும் கூட மாற்ற முயல்வது ஏன்? உங்களிடம் நல்ல கருத்துக்கள் இல்லையா? ஞானிகள் இல்லையா? அதனால் தான் இங்கிருந்து களவான முயற்சி செய்கிறீர்களா? இல்லை என்றால் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டியதுதானே. ஏன் இப்படி மோசடி பிரச்சாரம் செய்து அப்பாவி மக்களை மாற்றுகின்றீர்கள்? அவரவர்கள் வழி அவரவர்களுக்கு, அவரவர்கள் வழியை அவரவர்கள் பின்பற்ற முழு உரிமை உண்டது. ஆனால் அடுத்தவர்கள் வழிபாட்டில், அடுத்தவர்கள் நம்பிக்கைகளில் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி குறுக்கிடாதீர்கள் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.